ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பெனிமேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் கணித பயிற்சித்தால் பதினாறோட ஆன்சர் பார்க்குறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று ஒரு உருவத்தின் அனைத்து புள்ளிகளையும் திருப்புதல் அல்லது பிரதிபலிப்பு இல்லாமல் நகரும் ஒரு உரு மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு இ இடப்பெயர்வு இரண்டு முன் உருவான படம் எவ்வாறு நிழல் உருவாக இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கு இந்த இது இது வந்து ஏ இது வந்து இங்கேருந்து இங்கே இடப்பெயர்வாயிருக்கு எப்படி ஆயிருக்குன்னா இதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு புள்ளி இங்கே தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இது வந்து வலது பக்கம் மூவாயிருக்கு அடுத்து இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்து மேலே போயிருக்கு அடுத்தது அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஆன்சர் ஆ தான் மூணு வந்து வலது பக்கம் மூவாயிருக்கா அடுத்து ஆறு வந்து மேலே மூவாயிருக்கு அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சர் ஆ மூணாவது கொஸ்டின் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றமானது அப்படின்னு கேட்டிருக்கு இது வந்து ஆன்சர் வந்து இ சருக்கு எதிரொலிப்பு அடுத்து நான்கு படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றமானதுன்னு கொடுத்துருக்கு இது வந்து சுழற்சி ஆன்சர் ஆ சுழற்சி அடுத்து ஐந்து வட்டம் சி கோட்டு துண்டு ஏபி ஆனது டேஸ் என அழைக்கப்படும் நடுவுல இருந்து வர்றது வந்து எனது விட்டம் அப்ப விட்டம் இதுதான் சரியான ஆன்சர் நிழலிடப்பட்ட பகுதியின் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் எனில் ஓபியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்கு இந்த நிழலிடப்பட்ட இந்த பகுதிக்கு அளவு எவ்வளோ கொடுத்துருக்கான் ரெண்டு இப்போ ஓ இது இவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க மூணு அப்போ இந்த இடத்துலையே மூணு தான் வரும் மூணு ப்ளஸ் ரெண்டு என்ன வருது அஞ்சு அப்போ ஆ என்னது ஐந்து சென்டிமீட்டர் கீழ் காணும் ஜோடி உருவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றம் இது வந்து எதிரொழிப்பு ஆன்சர் ஆ எதிரொழிப்பு எட்டு பின்வரும் படங்களில் எது தொண்ணூறு டிகிரி சுழற்சிக்கு பிறகும் ஒத்திருக்கிறது பெண் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறால் இங்கு எந்த வகையான உருமாற்றம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கு இதுக்கு ஆன்சர் இ எதிரொலிப்பு அடுத்து சுருக்கமான தருக பத்து கொடுக்கப்பட்ட வடிவத்தை புள்ளியை பொறுத்து நூற்றி ஐம்பது டிகிரி கோணம் அவ் அளவிற்கு சுழற்றி கட்டதாளில் வரையும்னு கேட்டிருக்கு இப்போ இதை வந்து இப்படி இருக்கிறத வந்து நம்ம நூற்றி எண்பது டிகிரிக்கு திருப்பும் போது இப்படி ஃபுல்லாக இப்படி திரும்பிடும் அந்த டயக்ராம் வந்து இப்படியே திரும்பிடும் அப்போ எப்படி வரோம் அப்படின்னா இதில் புள்ளி வரோம் இதை இது எப்படி வந்துடும் இப்படி வரணும் சரியா அடுத்து பதினோராவது கொஸ்டின் சரியா தவறா என கூறுக மேலும் காரணத்தை கூறுகன்னு கொடுத்துருக்கு கீழ்காணும் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு மாற்றம் எதிரொலிப்பு ஆகும்னு கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்து எதிரொலிப்பு கிடையாது ஏன் அப்படின்னா அப்போ இது வந்து தவறான கூற்றுன்னு எழுதிக்கலாம் இதில் இந்த விமானம் என்ன செய்திருக்கு இடப்பெயர்வு தான் ஆயிருக்கு அங்கிருந்து இடப்பெயர்வாயிருக்கு அப்போ என்ன காரணம்னு சொல்லணும்னா இந்த படத்தில் விமானமானது எனது இடப்பெயர்வு அடைந்துள்ளது பனிரெண்டு ஒரு கண்ணாடி செங்குத்தாக வைக்கப்படும் போது கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களிலிருந்து எதிரொலிப்பில் காணும் ஒத்து எழுத்துக்களை பட்டியலிடுகள் கொடுத்துருக்கு இப்போ கண்ணாடியில் வைக்கும்போது அது எப்படி எதிரொலிக்கும் ஹைச் வந்து இப்படி வரும் எஸ் வந்து இப்படி மாறிடும் எல் வந்து இப்படி வரும் எம் வந்து இப்படி தான் வரும் கே வந்து இப்படி மாறிடும் அப்போ எதிரொலிப்பிலையும் ஒத்து இருக்கிறது எதெல்லாம் ஹைச்சும் எம்மும் அப்போ ஆன்சர் எது எழுதணும் ஹைச்சும் எம் எழுதணும் அடுத்து பதிமூணு ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய எண்களை நூற்றி ஐம்பது டிகிரி கோண சுழற்சிக்கு பிறகும் ஒத்திருக்கும் எண்களை பட்டியலிடுகன்னு கொடுத்துருக்கு இதில் எல்லாம் மாறிடும் எது மட்டும்தான் எட்டும் ஜீரோவந்தான் அப்படியே இருக்கும் சரியா அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஜீரோவும் எட்டும் பதினான்கு கட்டத்தில் இடம்பெற்றுள்ள உருவத்தின் புதிய நிலையின் இடம்பெயர்வை வரைகன்னு கொடுத்துருக்கு அப்போ இந்த இதை வந்து இப்போ நம்ம வந்து ஏபிசிடின்னு எழுதிக்கலாம் ஏபி சிடினு எழுதிவிடும் இப்போ மூணு வந்து இங்கே லெஃப்ட் ஆகுது மூணு வந்து இங்கே இங்கே லெஃப்ட் ஆகுது அப்போ இதில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு இங்கே வந்துடும் ஆகி இங்கே வந்துடுது அப்போ அடுத்து ஃபோர் வந்து மேலே போகணும்னு கொடுத்துருக்கு அப்போ ஃபோர் இதுலருந்து மேலே போனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே வந்துடும் அப்போ இதில் வரையும் போது அந்த டயக்ராம் வந்து இப்படி தான் வரும் சரியா இதனுடைய புதிய இடப்பெயர்வு நிலை வந்து இப்படி தான் இருக்கும் அடுத்து பதினைந்து ஒரு சதுரங்க பலகையில் குதிரையின் ஒரு நகர்வில் காணும் ஏதேனும் நான்கு சாதகமான இடப்பெயர்வுகளை எழுதுகன்னு கொடுத்துருக்கு இப்போ வந்து நான் நான்கு எழுதியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் எழுதிக்கலாம் அதாவது நான் எப்படி எழுதுகிறேன் ரெண்டு மூ வலது பக்கமும் ஒரு மூ வந்து இடப்பெயர்வு எங்கள் மேலேயும் அடுத்து ரெண்டு இடப்பெயர்வு வலது பக்கம் ஒன்று கீழே அடுத்து ஒன்று வலது பக்கம் ரெண்டு மேலேன்னு போட்டிருக்கேன் அடுத்து ஒன்று இடது பக்கம் ரெண்டு மேலே இது வந்து நான் நாலுன்னு எழுதிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு நாலு கூட நீங்கள் எழுதிக்கலாம்